SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ். மிஸ்டர் பார்த்திபன், சேரி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களுடைய படமான இரவின் நிழலை ப்ரமோட் பண்றதுக்கு பல வழி இருக்கு. அதுக்கான வழி இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சிய வந்து கிரியேட் பண்ணிருக்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்த்திபன் அவர்களுடைய இரவின் நிழல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில சர்ச்சைகள் அங்க இங்க வெடிக்க ஆரம்பிச்சது. அதுல முக்கியமான சர்ச்சை என்னன்னா, நம்ம பிரிகேடா இருக்காங்க இல்லையா, அதாவது படத்துல கூட வந்து நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தியேட்டர் விசிட் அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சேரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த நேரத்திலேயே நம்ம பார்த்திபன் அவர்களே எல்லார்கிட்டையும் சாரி சொல்லிட்டு அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதை தொடர்ந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல பிரிகேடா சார்பாக நானும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் மனக்காயம் அடைந்தவர்களிடம். 1989 நடக்கும் கதை இது. 2022 சேரி மக்களிடம் உள்ள மாற்றம் கடுமையான போராட்டத்தில் அவர்கள் பெற்ற கல்வியினால் என் படங்கள் பெரும்பாலும் சேரி மக்களை ஈரோ ஆக்குவதே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல எடுத்து ஷேர் பண்ணி, மிஸ்டர் பார்த்திபன் நீங்க இந்த சேரி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்களே, அதை கொஞ்சம் நிறுத்த முடியுமா, உங்களுடைய படமான இரவின் நிழல் படத்தை நீங்க ப்ரமோட் பண்றதுக்கு பல வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆரிய பண்பாட்டு படையெடுப்புக்கு பின்னரே சேரி எனும் இப்பெயர் தாழ்த்தப்பட்டோர் குடியிருப்புக்கு என்னும் பொருளில் வழங்கப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ இந்த விஷயங்கள் ஒரு பயங்கரமான பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ளூ சட்டை மாறன் வசல்ஸ் ஆர் பார்த்திபன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் காட்டுத்தீ மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் ரெண்டு பேருமே மாறி மாறி அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சோசியல் மீடியா பக்கத்துல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வந்து அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நீங்க இரவின் நிழல் படம் பாத்துட்டீங்களா, படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிடுங்க. அது வந்து பாபா பர்த்டே August 15th ஷூட்ல இருந்தார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல்ல வந்து பிக் பண்ணிட்டு இங்கிருந்து கண்டிப்பேட்டு ஒரு 3 hours ஓகே பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பாபா கூட போட்டோ எடுத்திருந்தோம். இது ஆயிப்போச்சு, ஒரு 15 years இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பாபாக்கு ரொம்ப க்ளோஸ்ல க்ளோஸா வந்து இந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, பாலகிருஷ்ணன் சார். பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பாபா வந்து அண்ணன் தான் கூடுவாரு. ஓகே பாபா வந்து அவரை வந்து அண்ணன் தான் கூடுவாரு. அவ்வளோ ரெஸ்பெக்ட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சு ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு லவ் லவ் கல்மிஷம் இல்லாத ஒரு மனுஷர் அவர் பாலகிருஷ்ணன் சார். சிரஞ்சீவி சார் பற்றி இன்னும் சொல்லவே வேணாம், நம்பர் ஒன் ஹீரோ ஆந்திரப்பிரதேஷ். அப்புறம் வேற என்ன இருக்குது பெருசாக சொல்கிறீங்க?